அந்த டாமா நான் நினைக்கிறேன் நானே இப்பதான் பாக்குறேன் ஏன் பாதியிலே நிக்குது யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க அந்த பரமசிவன் தான் இதுக்கு தடையா இருந்தாருனோ இந்த டேம் கட்டறதுல அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது இந்த டேம் பூர்த்தி அடைஞ்சா எங்க கிராமத்துக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்க கிராமங்களுக்கும் ரொம்ப நல்லதான் அப்ப ஊர் ஜனங்க ஏன் சும்மா இருக்காங்க எனக்கு என்ன தெரியும் அஞ்சி எங்க இருக்க இங்க இருக்கியா என்னது செத்து போனவங்களுக்கு கர்மம் செய்யணும் யார் செத்து போயிட்டாங்க சிவபிரசாதன் எனக்கு ரொம்ப வேண்டிய உங்களுக்கு வேண்டியவ இந்த டேம் ஆரம்பிச்சு வச்சவன் இந்த டேம் ஆரம்பிச்சவரா ஐயோ பாவம் செத்து போயிட்டாரா அவரும் அவர் பொண்டாட்டியும் ஒரே நேரத்துல செத்து போயிட்டாங்க ஐயோ ஐயோ நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேனே நான் செய்யக்கூடாது நீ செய்றியா நானா செஞ்சா என்ன உன்னை பெத்தவங்க நினைச்சுக்க பாவம் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் செய்யஞ்சி சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போய் சேருவாங்க அவங்கள மாதிரி நல்லவங்களுக்கு செய்யறது உன்னோட கடமை செய் ஏய் அவ ஏதோ பண்றான்டா பயப்படும்படி ஏதோ மகாசக்தி 100 ஜென்மம் தவசிஞ்சாலும் சாதிக்க முடியாத அந்த சக்திய அந்த அஞ்சு என்ன செஞ்சு சாதிச்சான்னு தெரியலடா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில தான் இருக்கு கபாலிகா ஜெய் கசூச்சிகா மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சா நான் யாரு எப்படி தெரிஞ்சுக்கணும் சாமி நீயே சொல்லு அன்வேஷணா என்னது தேடணுமா ஒரு பிச்சைக்காரன்ல இருந்து நாட்டு ஆள்ற அரசன் வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் பிறக்கிறாங்க ஒரு ஈயாவோ எறும்பாவோ பிறக்காம இந்த உலகத்துல எதுக்காக மனுஷனா பிறந்திருக்கும்னு தன்னை தானே கேள்வி கேட்டுக்கணும் அந்த கேள்விக்கு பதில தேடணும் அந்த தேடல் தான் அன்வேஷணா அத செஞ்சா அவன் கடமை என்னன்னு அவனுக்கு புரியும் அவனோட கடமைய பூர்த்தி செஞ்சா அவன் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்ன செய்ய முடியும் சும்மா மூட்டி விடாதயா இந்த ஊர் மக்கள் பஞ்சத்துல அடிபட்டு பட்டினி கடந்த சாகரத உன் தலைவர் ஆஞ்சநேய சுவாமி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா யார் சொன்னாங்க அப்ப நீயே சும்மா இருக்க எனக்கும் அதுக்கும் உன் தலைவன் யாரு என்னையா பாக்குற நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஏதோ பாவம் ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நீ என் மனசுல என்ன இருக்குங்கறத புரிஞ்சுகிட்டு அந்த அஞ்சிய எனக்கு கட்டி வைப்பேன்னு நான் நினைச்சுகிட்டு இருந்தா அவன பைத்தியக்காரனாக்கி உன் பின்னாடி சுத்த வச்சிட்டு இருக்க என்ன பெருசா போஸ் குடுக்குற என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது
பண்ணணும்னா பிரிஞ்சு போன ராமரையும் சீதையும் சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அப்படி இருக்கிறப்ப உன்னோட பக்தரை நீ ஒண்ணு கட்டையா விட்டுலாமா? ஆமா, தெரியாம தான் கேக்குற. உனக்கு புத்தி சுவாதீனம் இருக்கா? இல்ல, அதான் அதுக்குதான் உன்னை தூக்கி ஆத்துல போட்டுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் கரெக்ட். அஜய், 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 கல்யாணம் பண்ணி வைக்க பைத்தியமா உனக்கு? பைத்தியம் எனக்குலடா, உனக்குதான். இத தூக்கி ஆத்துல போட்டாதான் உனக்கு இருக்கிற பைத்தியம் தெரியும். இன்னொரு தடவை என் தலைவரை பத்தி பேச, தலைவரை பத்தி பேசாம இருக்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இப்பவே. நான் ஆஞ்சனேய பக்த பிரம்மச்சாரி. பண்ணிக்கலாம், ஆத்துல குதிச்சு உயிரை விட்டுருவேன். குதி, ரொம்ப நல்லது. தலைவரே, ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவனுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ உண்மையிலேயே செத்துடுவாயா? சாப்பிட்டோம். அவன் கல்யாணம் தான் பண்ணிக்கோ. கல்யாணமா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. கடவுள் தப்பு பண்ணுவாரா? ஐயோ, நிச்சயமா பண்ண மாட்டாரு. பிரம்மச்சாரியா இருக்கிறது தான் முக்கியம்னா அந்த கடவுள் எதுக்காக பொம்பளைங்களை படைக்கணும்? எல்லாரையும் ஆம்பளைங்களா படைச்சிருக்கலாம்ல. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புரிஞ்சுதா? பைத்தியக்காரா, ஜனிக்கிறதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் எல்லாமே கடவுள் வச்ச தர்மங்கள் தான். ஜனனமே இல்லாதப்போ மரணம் எங்க இருந்து வரும்? அதனாலதான் அந்த கடவுள் சம்சாரங்கிற பந்தத்தை உருவாக்குறான். அந்த சம்சார பந்தத்துல கடவுள் வச்ச தர்மங்களை காப்பாத்த வேண்டியது மனுஷனோட கடமை. மனுஷனா நீ உன்னோட கடமைய செய்யணுமா வேண்டாமா? செய்யணும், செய்யணும். என் தலைவர் செஞ்சுக்கலையா? பிரிஞ்சு போன ராமனைய சீதையும் ஒண்ணு சேர்த்தான்ல. படைச்சவனுக்கு பக்தன் எவ்வளவு முக்கியமோ அந்த பக்தனுக்கு ஒரு துணையும் முக்கியம், பந்தமும் அவ்வளவு முக்கியம். புரிஞ்சுதா? Thank you.